டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ இருக்க ஒரு கமர்ஷியல் எரால செல்லக்குட்டின்ற டைட்டில் கேட்கும் போதே என்னவா இருக்கும்ன்ற அந்த கியூரியாசிட்டி வந்து வருது. ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்தேன். அதுக்கேற்ற மாதிரி இது வில்லேஜ் ஸ்டைலில் இருந்தது ஸ்டோரி, அதாவது 1990s சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரின்னு சொன்னாலுமே அவங்கவுங்க ரோல் அவங்கவுங்க கரெக்டாக பிளே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடு எப்படி இருக்கக்கூடாதுன்னு அதுலேருந்து ஃபீட்பேக் வந்திருக்கு, நல்லா இருக்கு. படத்தில் வந்து அது ஒரு முக்கோண காதல் மாதிரி, பட் ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் வரைக்கும் வராங்க அவங்க மூணு பேருமே. அவன் பொண்ணுல விரும்புகிறாள், பையன் விரும்புகிறா, பையன் விரும்புகிறாள, பொண்ணு விரும்புகிறா, அந்த மாதிரி கதை. ஸோ ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் பொண்ணு இறந்துடுறாங்க, குழந்தைய பிறத்துட்டு இறந்துடுறாங்க. அந்த ஹீரோ வந்து, ஹீரோவா யாரு இது பண்ணிருக்காங்களோ அவர் வந்து குழந்தைய தூக்கி போய் காப்பாத்துறாரு. அதான் செல்லக்குட்டின்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேட் பார்க்கலாம். எது சார்? அது நான் அந்த மாதிரி விரும்புறேன், அதனால படம் நல்லா இருக்கு. பாட்டு கேட்குற மாதிரி இருக்கு, பாட்டு திருப்பி நம்ம பாடுற மாதிரி தான் இருக்கு. 80s உங்களுக்கு அந்த பாட்டு நம்ம திருப்பி பாடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல, அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. இப்ப அந்த ஹீரோவா நடிச்சவர் இல்லாம செகண்ட் ஹீரோல இருந்து இன்னும் ஒரு எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் மட்டும், ஹீரோவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே நல்லா ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. படத்துல இருந்து ஓவராலா வந்து படம் எல்லாமே அது கண்டினியூட்டி கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த விஷயம்னு சொல்ல தேவையில்லை. என்ன எது எதுக்கு என்ன கண்டினியூட்டி தேவையோ அதுக்கு ரைட் ஃப்ரம் பிகினிங் எடுத்துட்டே போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, பரவாயில்ல. இன்டர்வல் வரைக்கும் படம் சுமாரா இருந்துச்சு. என்னடா இது போர் அடிக்குதுன்னு பார்த்தேன். இன்டர்வலுக்கு அப்புறம் படம் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போயிட்டே இருக்குது படம். ஹீரோ, ரெண்டு ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஹீரோ நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபேமிலி வைஸ் இது டோட்டல் ஃபேமிலி பார்க்கலாம். இது வந்து லவ் சப்ஜெக்ட்டும் இல்லை, ஒரு ஸ்கூலு காலேஜ் சப்ஜெக்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகி பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இது பண்ணியிருக்காங்க. லவ் வந்து பார்த்து பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், தேவையில்லாமல் வந்து அஃபெக்ஷன் மற்றவங்க விருப்பம் இல்லாமல் லவ் பண்ணாதீங்க, விருப்பப்பட்டா லவ் பண்ணுங்களா பண்ணாதீங்கன்னு சொல்ல வராங்க. பட் வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, படம் ஓகே, குட். இல்லை, இதில் கொஞ்சம் வந்து என்னன்னா வந்து உண்மையான ஒருத்தர் லவ் பண்ணுறாரு, அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுறதா இல்லையான்னு பார்த்து லவ் பண்ணும், அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு உண்மையாக ஒருத்தனை வந்து லவ் பண்ணுது, அவர் வந்து வந்து பாசம் வைக்கிறார், ரொம்ப அஃபெக்ஷன், ரொம்ப லவ்லாம் பண்ணல. இது ஒரு மூணு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி போகுது. ஆனால் இது வந்து என்னென்னா, புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க, புரிஞ்சுக்கிட்டு அன்பு காட்டுங்க, புரிஞ்சுக்கிட்டு பாசமாக இருங்க. இது வந்து பின்னாடி நீ குடும்பமாக வரும் போது ரொம்ப வந்து கஷ்டமாக ஆகிடும், எல்லாமே வந்து பிரச்சனை இப்போ இதாகி விட்டுரும். இது வந்து லவ்ன்றது இப்போ, நாளைக்கு வந்து ஃபேமிலி குடும்பமாக வரும்போது ரொம்ப வந்து கஷ்டமாகிடும். அதனால் வந்து பார்த்து லவ் பண்ணுங்க, விருப்பம் இல்லாதவங்கள யாரும் வந்து லவ் பண்ணாதீங்க, தயவு செய்து அப்படின்றது சொல்ல வராங்க. படம் நல்லா இருந்துச்சுப்பா, படம் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சாங்கும் நல்லா இருந்தது, சாங்கும் நல்லா இருந்துச்சு, பார்க்குற மாதிரி இருக்கு, ஃபேமிலி படமாக இருக்கு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆமாம், லவ் ஸ்டோரினா ரொம்ப டீப்பாலாம் போலையே, நார்மலாக இருந்தது, கிராமத்து படம் மாதிரி இருந்துச்சு, பாரதி ராஜா படம் எடுக்கிற மாதிரி பார்த்த மாதிரி இருக்குது எங்கள் ஃபீலிங். இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து அட்லாஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் வந்து வேற மாதிரி வச்சிருக்காங்க. அது லவ் ஸ்டோரின்னும் போது ஒரு சைட் லவ் காமிச்சிருக்காங்க, அந்த லவ் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கோட மென்டாலிட்டி என்னவா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்துல இருந்து பாசிட்டிவ் வந்து இது ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம், எம்பாரஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் ஃப்ளாஸ் பார்க்க சொல்லணும்னா எல்லாமே வந்து ஓவரால் வியூவை பார்த்தோமோ எல்லாமே அப்படியே ரொம்ப ஃபாஸ்டாக ரன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு ஒரு சீனோட டீப் இன்சைட் அப்படின்ற மாதிரி பார்க்கல, அது இன்னும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்துடும். கண்டிப்பா வரும், சில இடத்துல வந்து சில மொமெண்ட்ல ஃபீல் பண்ணும் போது அது சின்னதா நம்ம ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் வந்து வருது, அது பார்க்கும் போது 1990s தெரியுது. என்னுடைய ரேட்டிங் வந்து நான், அதாவது இப்போ எடுக்கிற ஃபிலிம் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க, பெரிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ், நார்மலா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஆனா இதுல ஆக்ட் பண்ணிருக்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்ஜெட்ல அதெல்லாமே கால்குலேட்டடாக இருக்கும் போது நம்மளுடைய ரேட்டிங்ஸ் வந்து அஸ் அ ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3.5-4 குள்ள கொடுக்கலாம். செல்லக்குட்டி படம் ஒரு நல்ல படம்,
குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் முகம் சுழிக்கக்கூடிய ஒரு காட்சிகள் கூட கிடையாது. இவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க, அப்புறமா காலேஜுக்கு வந்துடுறாங்க, அங்கே அதுக்கப்புறமா அவங்களுடைய 2 வருஷம் கழிச்சு அவங்களுடைய லைஃப். இதே மாதிரி 3 வெரைட்டியாக நடிச்சிருக்காங்க, எல்லாமே புதுமங்களும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்கூல் போர்ஷன், காலேஜ் போர்ஷன், அதுக்கப்புறம் உள்ள லைஃப் போர்ஷன், எல்லாம் 3 வெரைட்டி அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது, புதுமங்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை, எல்லாம் கைதேர்ந்த ஒரு நடிகர்கள்னு சொல்லலாம். கடைசி அரை மணி நேரம் நெஞ்சத்தோட கூடிய அளவுக்கு அந்த படம் ஃபுல்லாக சோகமாக இருக்கும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்க்காத ஒரு திருப்பம், செல்லக்குட்டி ஒரு வெள்ளைக்குட்டி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா எல்லாமே புது மூஞ்சி தான், இப்போ வந்து ஆக்டர்ஸ்லாம் வந்து புதுசாக தான் இருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எமோஷன்ஸ்லாம் நல்லா எமோஷன்லாம் இருக்கு. அப்புறம் லவ் தான் கொஞ்சம் காதல் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்ல மெசேஜ் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம் ஃபேமிலியோட. இதில் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது புரிஞ்சிக்கல, அதாவது ஒரு பெண்ணோட மனசை புரிஞ்சிக்காமல் இவரே லவ் பண்ணிவிட்டு இவரே எல்லா முடிவையும் எடுத்துகிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் மாதிரி போகுது. இது தேவையில்லாமல் தவறான முடிவில் எதுவும் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். பிடிக்கலாம் ப்ரோ, பசங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நினைக்க. சூப்பராக இருக்குது.